வணக்கம் நண்பர்களே. முகலாயர்கள். ஸோ ஒரு வழியாக முதல் அத்தியாயத்துக்கு வந்துட்டோம். நம்ம எப்போவுமே முதல்ல ஒரு ஸ்டெப் ஜீரோ, முதல்ல ஒரு இன்ட்ரடக்ஷன் முடிச்சுட்டு தான் நம்ம எப்போவும் ரெகுலர் வீடியோவுக்கு போவோம். ஸோ இன்றைக்கி முகலாயர்களோட வரலாறை பார்க்க தொடங்குவோம். நாம் இன்றைக்கி முதல்ல பார்க்க வேண்டியது யாரை பார்க்கணும்? முதல் சக்கரவர்த்தி, அது ஆப்வியஸ், எல்லாருக்குமே தெரியுமே சார் அப்படின்றீங்களா? அதே தான், பாபர். பாபர் அவரோட முழு பேர் என்ன? ஜாகிருதீன் முகமட் பாபர். இதுதான் அவரோட முழு பேர், ஜாகிருதீன் முகமட் பாபர். ஜாகிருதீன்னா என்ன அர்த்தம்? தீன் அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்பிக்கைன்னு அர்த்தம். என்ன நம்பிக்கை? மத நம்பிக்கை. எந்த மத நம்பிக்கை? இஸ்லாமிய மத நம்பிக்கை. ஜாகிர் அப்படின்னா என்ன? காப்பாற்றுபவர் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஜாகிருதீன் அப்படின்னா என்ன பொருள்னா வேறு ஒன்றும் இல்லை, இஸ்லாமிய மத நம்பிக்கையை காப்பாற்றுபவர் ஆகிய அப்படின்னு ஒரு பட்டம் அது. ஜாகிருதீன் முகமட் பாபர் தான் அவரோட ஃபுல் பேர். அது வந்து ஜாகிருதீன்றது அவரோட பட்டம். ஓகேவா? இவங்க அப்பா யாருன்னு பார்த்தீங்கன்னா உமர் ஷெரீக் மிர்சான்னு பேர். இந்த உமர் ஷெரீக் மிர்சா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு சின்ன ஒரு மாநிலத்துக்கு கவர்னராக இருந்தவர். எந்த மாநிலம்? ஃபர்கானா அப்படின்ற ஒரு மாநிலத்துக்கு கவர்னராக இருந்தவர். இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டப்லாம் அப்போவே எப்படி வந்தது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டப்ன்றது வந்து பார்த்திங்கன்னா பாரசீக நாட்டில் இன்றைக்கி நேரத்தில், அவரை பாபர் காலத்துலலாம் வரல, அது வந்து கிமு 500 வந்துருச்சு. நம்ம ஏற்கனவே போன தடவை சொன்னப்போ ஒரு பேர் சொன்னோம், ஞாபகம் இருக்குங்களா? அட்ரா ஜெர்செக்ஸ், இல்லைனா ஜெர்செக்ஸ், இல்லை சைரஸ், மூணு பேருமே ஒரே ஆளை தான் குறிக்கும். ஜெர்செக்ஸ்ன்ற அந்த பாரசீக மன்னன் தான் முதல்ல அந்த காலத்துலேயே என்ன பண்ணிட்டார், இந்த மாதிரி மாநிலங்களாக உருவாக்குறது அப்படின்ற ஒரு கான்செப்டை அப்போவே கொண்டு வந்துட்டார். சத்ரப் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை சத்ரபி அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், சத்ரபி அப்படிம்பாங்க. இப்போ அந்த பாரசீக வார்த்தை வந்து சத்ரப் அப்படின்னு பேர். அந்த சத்ரப், சத்ரப்புக்கு கீழே வந்து நிறைய மாகாணங்கள் இருக்கும், அந்த மாகாணங்களுக்கு தனியாக இன்னொரு கவர்னர் இருப்பார். இந்த கவர்னர்கள்லாம் சேர்ந்து சத்ரப்புக்கு ரிப்போர்ட்டிங், சத்ரப் எல்லோரும் சேர்ந்து பாதுஷா, அதாவது இருக்கக்கூடிய சுல்தானுக்கு ரிப்போர்ட். அப்போ சுல்தான் கிடையாது, அப்போ ராஜா தான். ஏன்னா கிமுல ஏது சுல்தான், அது வந்து முகமது நபி காலத்துக்கு ஒரு 1000 முன்னாடி உள்ள காலகட்டம்னு வைங்களேன். அப்போவே வந்து பாரசீகத்தில் வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டப் அப்படின்றது தெளிவாக வந்துருச்சு. இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டப் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு நாடாக இருந்தாலும் அதோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டப் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதோ அதை பொறுத்து தான் வந்து அந்த பேரரசு வந்து பல காலமாக நீடித்து நிற்கும். அதை நம்ம முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்த பாரசீக ராஜ்யம்ன்றது வந்து ரொம்ப வருஷமாக அப்படியே இருந்தது. எவ்வளோ காலம் வர? அலெக்சாண்டர் வர்ற வர, அதாவது கிட்டத்தட்ட ஜெர்செக்ஸ் காலத்துக்கும் அலெக்சாண்டர் காலத்துக்கும் பார்த்திங்கன்னா கேப்பே வந்து ஒரு 300 இருக்குது, 300-350 இருக்கும். இந்த 350 இந்த செட்டப் அப்படியே இருந்ததுக்கு, அந்த ராஜ்யம் அழியாமல் இருந்ததுக்கு காரணமே வந்து அவங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டப். எல்லோரும் நம்ம எல்லாருமே எப்போவுமே தப்பாக ஒன்று நினச்சிப்போம், என்னென்னா ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியாவுக்கு வந்து ஆட்சி செஞ்சப்போ அவங்க வந்து பீரங்கி வச்சுருந்தாங்க, துப்பாக்கி வச்சுருந்தாங்க, எல்லாம் இருந்ததுனால அவங்களால இங்கே இருக்கிற மக்களை ஈஸியாக இப்போ அடக்கி ஆள முடிஞ்சது, பிடிக்க முடிஞ்சது, துப்பாக்கி முனையில் ஆட்சி செஞ்சாங்க அப்படின்லாம் நம்ம தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆக்சுவலாக ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆண்டது அவங்களுடைய சிவில் சர்வீஸை வச்சு தான். சிவில் சர்வீஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டை க்ரியேட் பண்ணால் பார்த்திங்களா, கலெக்டர், பில் கலெக்டர். பில் கலெக்டர் தான் அவர், பில் கலெக்டர்ன்றதுக்கு பதிலாக கலெக்டர்ன்ற பேர். அந்த கலெக்டர், அது அந்த ஒரு செட்டப், இது எல்லாத்தையும் அவங்க உருவாக்கி வச்சதுனால தான் அவங்களால் என்ன பண்ண முடிஞ்சது, அந்த கிட்டத்தட்ட ஒரு 200 அதாவது முதல்ல ஒரு 1750 அப்படி வச்சுக்கலாம், நீங்கள் 1750 அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து இந்தியா வந்து அவங்களோட கண்ட்ரோல்கே வருதுன்னு வச்சிங்களேன். 50 தான் முதல்ல புலித்தேவனை காலி பண்ணுறாங்க. அதாவது ஆங்கிலேயர்களுக்கு வந்து வட இந்தியா வந்து ரொம்ப சுலபமாக இருந்ததுங்க, ஏன்னா ஃபுல்லாக அது வந்து முகலாயர்களோட செட்டப்பில் இருந்தது. செட்டப்பில் ஒருத்தனை தூக்கிட்டாலே அப்படியே அந்த ரீஜன் வந்து அவங்க கண்ட்ரோலுக்கு வந்துடும். இப்போ பெங்காலில் வந்து சிராஜ் உத்தாவிலான்னு ஒரு நவாப் இருந்தார், அந்த நவாபோட தம்பியை வச்சு அண்ணனை போட்டு தள்ளினோடனே என்ன ஆகிப்போச்சு, மொத்த பெங்காலும் அவங்க கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. ஸ்ட்ரைட்டாக ஒரே ஒரு ஆளை மேலே தூக்கினோடனே எல்லாமே இங்கே வந்துருச்சு. ஆனால் தமிழ்நாடு அவ்வளோ ஈஸியாக அவங்களால பண்ண முடியல, ஏன்னா இங்கே இருந்த செட்டப் டோட்டலாக வேறு. இங்கே இருந்தது வந்து இந்த பாளையக்காரர் அப்படின்ற செட்டப், அதை நம்ம தனியாக பாளையக்காரர்ன்ற வரலாறுல பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பாளையக்காரர் செட்டப்பில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பாளையமும் இண்டிவிஜுவல், யாரும் இன்னொரு ஆஃபீஸருக்கெல்லாம் ரிப்போர்ட்டிங்லாம் கிடையாது, எல்லாருமே நேராக ராஜாவுக்கு தான் ரிப்போர்ட்டிங். யார்? மதுரையிலேருந்து நாயக்க மன்னர்களுக்கு தான் ரிப்போர்ட்டிங்கு. 72 பாளையம் இண்டிவிஜுவல் இண்டிபெண்ட்,
அவங்களே வரி வசூல் பண்ணுவாங்க. ஒன் தேர்டை வந்து ராஜா கொடுத்தா போதும், மிச்சம் டூ தேர்டில் வந்து ஒரு இன்னொரு மூணில் ஒரு பங்கு வந்து பாளைய தலைவர் எடுத்துப்பார், மீதி இருக்கிற ஒன் தேர்டை வந்து அந்த ஊரில் இருக்க மக்களுக்கு என்ன வசதி வாய்ப்புகளை செஞ்சு கொடுக்கணுமோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபெடரல் செட்டப். அதனால் இந்த பாளையத்துக்கும் அந்த பாளையம்னு பிடிக்கவே முடியாதுன்ற மாதிரி ரொம்ப குழப்படியாக இருந்த ஒரு செட்டப்னு வைங்களேன். நீங்கள் நம்புனா நம்புங்க, நம்பாட்டி போங்க. 1748 ஆரம்பித்த சண்டை தெற்கில் மட்டும் சொல்கிறேன், கிழக்கிந்திய கம்பெனிக்கு கிட்டத்தட்ட 1806 வரை தொடர்ந்து ஒரு 58 அவங்க வந்து சவுத் இந்தியாவில் மட்டும், அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் மட்டுமே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. புலித்தேவனை விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் 1780 வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராணி வேலுநாச்சியார் அவங்க ஒரு பெரிய கலாட்டா பண்ணி அவங்க கிழக்கிந்திய கம்பெனிக்காரெல்லாம் அடித்து துரத்திட்டாங்க, துரத்தி ராணியாகவே முடிசூட்டிக்கிட்டாங்கன்னு வச்சிங்களேன். அவங்க விதவை தான், இந்த சனாதனம் புடலங்க இதெல்லாம் எதையும் நம்பலை. அவங்க நேராக நான் தாண்டா ராணி போ அப்படின்னு உட்காந்துட்டாங்க. அப்புறம் அவங்கள்ட்ட படைத்தளபதிகளாக மருது சகோதரர்கள், அப்புறம் ஒரு 10 அவங்க ராணியாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வேளாட்சின்னு அவங்க பொண்ணு ராணியாக இருக்கிறாங்க. அந்த வேளாட்சியே என்ன சொல்லிட்டாங்க, நான் என்ன விட நீங்களே நல்லா ஆட்சி பண்ணுறீங்க, கிட்டத்தட்ட நீங்கள் தான் பண்ணுறீங்கன்னு சொல்லி மருது சகோதரர்கள்ட்டே கொடுத்துட்டாங்க. இந்த மருது சகோதரர்கள் அப்புறம் இவர் வீரபாண்டிய கட்டபொம்மனோட தம்பி இருக்கிற ஊமத்துறை, இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணி கேரளாவில் வந்து ராஜா கேரளவர்மான ஒருத்தர், அதை நீங்கள் வந்து ஒரு மலையாள படமாக கூட வந்திருக்குது, மம்முட்டி நடித்த படம் சரியா. அவங்க இன்னும் ஒரு 4-5 சேர்ந்து ஒரு பெரிய கான்ஃபெடரேஷன் மாதிரி க்ரியேட் ஆகி கிட்டத்தட்ட 1801 1806 வரை 6 ஒரு நாள் கூட கேப் விடாமல் சண்டை போட்டிருக்காங்க. இவங்களை உடைக்கிறதுக்கு ஒரே நாளில் இவங்களை ஒன்றும் பண்ண முடியல. 6 சண்டை போட்டிருக்காங்க. இவங்கெல்லாம் பெரிய மன்னர்கள் கூட கிடையாது, இவங்கெல்லாம் பாளைய தலைவர்கள். இதையே உடைக்க முடியாமல் அதான் சொல்கிறேன், 1806 வந்து இவங்களை எல்லாம் காலி பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா இன்னொரு 50 வந்து இந்த மறவர்களால் இவங்களால இவங்களுக்கு பெரிய தொல்லையாக இருந்தது. மறவர்கள்னால் யாருன்னா இந்த பாளையத்தெல்லாம் ஒழிச்சு கட்டிட்டாங்க, எல்லாரையும் பிடிச்சிட்டாங்க. பிடிச்ச உடனே அவங்கள்ட்ட இருந்த படை இருக்குது பார்த்திங்களா, அந்த படையெல்லாம் கலைச்சிட்டாங்க. இனிமேல் யாருக்கும் இப்போ வேலை கிடையாது, எல்லோரும் ஓடிப்போம் அப்படின்னு. அவன் பூரா அவனுக்கு தெரிஞ்சது பூரா சண்டை போடுறது மட்டும்தான் தெரியும், வேறு ஒன்றும் தெரியாது. அதுக்கப்புறம் அவங்க ஒரு 40-50 போட்டு அவங்கள கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றதுக்கு கஷ்டப்பட்டு கடைசியாக 1850 தான் இப்போ நம்ம கேள்விப்படுறோமே குற்ற பரம்பரை சட்டம்னு. அந்த குற்ற பரம்பரை சட்டமே எதுக்காக கொண்டு வரப்பட்டதுன்னா இந்த மறவர்களை கண்ட்ரோல் பண்ண முடியலன்றதுனால எல்லோரும் சாயங்காலம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து உட்காருங்கடா அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு ரூலையே போட்டாங்க. அதெல்லாம் அதுக்கப்புறம் ரொம்ப பிற்காலத்தில் தான் எடுத்தாங்கன்னு வைங்களேன். சரி, அதெல்லாம் ஒரு பக்கம். இது எதுக்காக சொல்ல வந்தோம்னா இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டப்னு சொல்கிறோம் பாருங்கள், இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டப் வந்து ஸ்ட்ராங்காக இருந்ததில் தான் பாரசீகம் வந்து அவ்வளோ வருஷமாகவும் அந்த தாங்கி நின்றுது. இப்போ இங்கே வந்து இவர் பார்த்தீங்கன்னா யார், இவங்க பாபரோட அப்பா வந்து இது மாதிரி ஒரு சின்ன மாகாணத்தோட தலைவர், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. அந்த மாகாணத்துக்கு பேர் ஃபர்கானான்னு பேர். இந்த ஃபர்கானான்ற மாகாணத்தில் இருக்கார். அவங்க அப்பாவுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து பக்கத்தில் இருக்கிற பெரிய மாகாணமான சாமர்கண்டை வந்து பிடிக்கணும்னு ரொம்ப நாளாக ஆசை. அது சின்ன வயசுலேருந்து அப்போ பையன்ட்டு சொல்லிகிட்டே இருப்பாங்கல்ல, இப்போ நம்மளாம் சொல்கிறது இல்லையா பிள்ளைகிட்ட, அப்பா நம்ம எப்பயும் ஒரு பெரிய வீடு கட்டுவோம்ப்பா, ஒரு கார் கண்டிப்பாக வாங்கிடுவோம்ப்பா அப்படின்னு. அதே மாதிரி அவர் அவங்க பிள்ளைகிட்ட சொல்லிகிட்டே இருந்திருப்பார், எனக்கு அவர் நாள் சாம்பர்கண்டை பிடிக்கணும்டா, சரிப்பா பிடிச்சிடலாம்ப்பா, நானும் வருவோம்ப்பா, நானும் சண்டை போடுவேன்ற மாதிரி இவரும் பேசிகிட்டு இருந்திருப்பார்னு வைங்களேன். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா ஒரு பெரிய சண்டைலாம் ஒன்றும் வரல. இவர் என்ன பண்ணியிருக்காரு, கோட்டையோட ஒரு ஓரத்தில் இவர் புறாலாம் வளர்த்துட்டு இருக்கிறார். அந்த புறாக்கெல்லாம் தீனி போடுறேன்ட்டு போய் தீனி போட்டுக்கிட்டு இருந்திருக்காரு. செவர் உடஞ்சி விழுந்து கீழே விழுந்து சேர்த்து போயிட்டார். அப்பா திடீர்னு இப்போ டப்புன்னு போயிட்டார். சண்டை கிண்டை போட்டு ஏதாவது நடந்திருந்தால் கூட பரவாயில்ல, சும்மா இருக்கிறப்போ செவரு உடஞ்சி விழுந்து கீழே விழுந்து செத்துட்டார். செத்த உடனே சாகும்போது பாபருக்கு என்ன வயசு, 14, வெறும் சின்ன வயசு பையன். ஏற்கனவே இந்த அந்த அவருக்கு அந்த கவர்னருக்கு கீழே சில குட்டி குட்டி மந்திரிகள்லாம் வேறு வச்சுருந்துருப்பாங்கல்ல, அவங்க அந்த செட்டப்லாம் சேர்ந்துட்டு என்ன பண்ணணும்னு பிளான் பண்ணுறாங்கன்னா, பாபரோட தம்பியை வந்து ராஜா வாய்க்கிடுவோம். ஏன்னா அவன் இன்னும் சின்ன பையன், இவனாவது கொஞ்சம் 14-15 பையன் மாதிரி ஆகிட்டான். அவன் இன்னும் சின்ன பையனா, அவனை தலைவராகிட்டோம்னா நம்ம கண்ட்ரோல்லையே இருப்பான் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி பாபரை போட்டுதெல்லாம் பிளான் பண்ணுறாங்க. பாபர் வேறு வழி இல்லை, அவங்க பாட்டியோட ஐடியாவில் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறாரு. ஆக அவர் ஒன்றும் நீங்கள்லாம் நினைக்கிற மாதிரி எடுத்த உடனே அப்படியே சில்வர் ஸ்பூனோட பிறந்து அப்படியே சக்கரவர்த்தி ஆகிட்டாரு அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, யாருமே அது மாதிரிலாம் வரவே முடியாதுங்க. எல்லாருமே கீழே இருந்து வேலை பார்த்து தான் வந்தாகணும். இங்கே நம்ம ஊரில் சொல்லிட்டு இருக்காங்களா, வாரிசு அரசியல் வாரிசு அரசியல்னு. இப்போ ஜெயலலிதா வாரிசு அரசியல்னு சொல்லலாம். ஜெயலலிதா சும்மா வந்துட்டாங்களா, வரல.
அவங்க அதுக்கு 1000 கஷ்டப்பட்டு அந்த பீரங்கி வண்டியிலேருந்து இறக்கி விட்டு அதுக்கப்புறம் சட்டசபையில் போய் கலாட்டா பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி 1000 வேலை பண்ணி கடைசியாக அதுக்கப்புறம் தான் ஜெயித்தாங்க. நம்ம இப்போ முதலமைச்சர் எடுத்துங்க ஸ்டாலின், அவர் மட்டும் அப்படியே வந்துட்டாரா? அவர் ஒரு 50 வருஷம் கிடந்து ஜெயிலுக்கு போய் அடிபட்டு மிதிப்பட்டு அந்த போராட்டம் இந்த போராட்டம் பண்ணி 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 இவ்வளோ தூரம் மேலே வந்திருக்கிறார். இவ்வளோ இதுக்குங்க ராகுல் காந்தி எடுத்துங்க, அவர் மட்டும் ஈஸியாக வந்துட்டாரா? இப்போவும் பாருங்கள், ஜோதா யாத்திரை அது இதுன்னு இந்தியா போகிறான், நடக்கிறேன்னு அவர் ஒரு வருஷம் நடந்து கடைசியில் இப்போ எம்பி பதவியெல்லாம் பிடுங்கி ஜெயிலில் தூக்கி போட போகிறேன்றாங்க. ஸோ யாருமே தலைமை பொறுப்புக்கு ஈஸியாகலாம் வந்துட முடியாது, அதை நல்லா புரிஞ்சுக்கிங்க. அது வந்து அரசர்கள் காலமாக இருந்தாலும் சரி, இன்றைய காலமாக இருந்தாலும் சரி, யாரும் ஈஸியாக வர முடியாது. இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, ஃபர்கானா கையை விட்டு போச்சு, தப்பிச்சு எங்கேயாவது போயிடலான்னு பார்த்தா வேறு 2 சித்தப்பா இருக்காங்க பக்கத்து மாநிலங்களில். அவங்கெல்லாம் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, இவனை விட்டு வச்சா இவன் பாபர் வளர்ந்து கிளந்து வந்து பெரிய ஆளாக வந்து மறுபடியும் இடத்த பிடிச்சானா என்ன பண்ணுறது, அவனை போட்டுதில்ல அப்படின்னு சொல்லி யார் சொந்த சித்தப்பாவே 2 பேர் பிளான் பண்ணுறாங்க. இந்த சித்தப்பாக்களிட்டேருந்து தப்பிக்கணும், புதுசாக படைகளை ரெடி பண்ணணும், ஒன்றும் பண்ண முடியல, கையில் காசும் இல்லை ஒன்றும் இல்லை. சரின்ட்டு என்ன பண்ணுறாரு, தாஷ்கண்ட்டுக்கு போயிடுறாரு. தாஷ்கண்ட்டுன்றது இப்போ இருக்க ரஷ்யாவே தான் அது. ஏன்னா அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும்னா, சாஸ்திரி ஒப்பந்தம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்தியா பாகிஸ்தான் சண்டை நடந்தப்போ ரஷ்யா தான் வந்து எல்லோரும் வாங்க இங்கே வச்சு பேசுவோம்னு சொல்லி, லால் பகதூர் சாஸ்திரி காலத்தில் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு வரும்போது அவர் இறந்துட்டாருன்னு வச்சிங்களா, அதை தாஷ்கண்ட் ஒப்பந்தம்னே சொல்லுவாங்க. அந்த தாஷ்கண்டில் பாபரோட அம்மா தாத்தா இருக்கார். சரின்னு கொஞ்ச நாள் அங்கே போய் இருக்கிறார். ஆனால் அவரே வந்து அந்த பாபர் நாமாலே எழுதியிருக்கிறார், என் வாழ்க்கையிலேயே ரொம்ப மோசமான காலகட்டம் இது, பல நேரங்களில் என் சுயமரியாதையை கட்டுப்படுத்தி கொண்டு நான் வாழ வேண்டியிருந்தது. ஏன்னா வருமானம் இவர்கிட்ட காசு கிடையாது, பரம்பரை வேணால் ராஜ பரம்பரையாக இருக்கலாம், அதுக்காக போய் இன்னொருத்தட்ட காசு கொடுன்னு கேட்க முடியாதுல்ல. தாத்தா வீட்டில் இருக்கிறதே அவருக்கு அவமானம். அப்புறம் அப்படி இப்படியே ஆளுங்களெல்லாம் திரட்டி ஒரு படையை ரெடி பண்ணிட்டார். ரெடி பண்ணி வந்து நேராக வந்து ஃபர்கானாவை அடித்து பிடிச்சார். அதுக்கு வந்து ஃபுல் ஐடியாஸ் எல்லாமே வந்து அவங்க பாட்டி தான், அவங்க அப்பா பாட்டி தான் வந்து அதுக்கு ஃபுல் ஐடியாலாம் கொடுத்து. அந்த போர்களில் இஸ்லாமிய பெண்கள்லாம் வெளியவே வரமாட்டாங்கலாம் நீங்கள் நினச்சிட்ருக்காதிங்க. இஸ்லாமிய வரலாறுகளை எடுத்து பார்த்தீங்கன்னா, நிறைய இடங்களில் பெண்கள் வந்து அடித்து உள்ளே பூந்து வெளுத்திருப்பாங்க சண்டைகளில். பல நேரங்களில் பின்புலத்தில் இருந்து ஒரு சில நேரங்களில் நேரடியாக போர்க்களத்திலே வந்து இறங்கி அடித்ததெல்லாம் உண்டு. இவங்க பாட்டியோட துணையாக ஃபர்கானாவை பிடிச்சிட்டார். பிடிச்சோடனே கவனம் இருக்க வேண்டியதுன்னா, அவங்க அப்பா காலத்துலேருந்து சொன்னாங்கல்ல, சாமர்கண்ட் சாமர்கண்ட் சாமர்கண்ட், அது அவருக்கு அப்படியே ஊர்த்திக்கிட்டே இருந்தது. ஆமாண்டா, சாமர்கண்டை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ரேடியோ படையெல்லாம் ரெடி பண்ணிட்டு சாமர்கண்ட் வந்துட்டார். வந்து சாமர்கண்டை பிடிச்சிட்டார். பிடிச்ச உடனே பார்த்தா இதுக்காகவே காத்துக்கிட்டு இருந்த இன்னொரு சித்தப்பா என்ன பண்ணிட்டார், அவர் வந்து ஃபர்கானாவை பிடிச்சிக்கிட்டார். மூ போச்சா, கடைசியில் சொல்லுவாங்களே சொனமுத்தா போச்சா அப்படின்ற மாதிரி அங்கே ஃபர்கானா போயிடுச்சு. சாமர்கண்டில் வந்து உட்காந்துருக்கிறார். சாமர்கண்டில் உட்காந்துருக்காரு, நிம்மதியாக தான் இருப்பாருன்னு பார்த்தா இன்னொரு 2வது சித்தப்பா இருக்கார், அவர் சாமர்கண்ட் மேலே படையெடுத்து வந்துட்டார். கடைசியில் இங்கேருந்தும் தப்பிச்சு போக வேண்டியதாகி போச்சு. ஸோ சாமர்கண்டும் போச்சு, ஃபர்கானாவும் போச்சு. மறுபடியும் திருப்பி படைகள்லாம் ரெடி பண்ணலான்னு ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறப்ப இந்த ஃபர்கானாவை பிடிச்ச சித்தப்பா இருக்கார்ல, அவர் வயசாகி சேர்த்து போயிட்டார். செத்த உடனே டப்புன்னு நேராக ஓடி போய் உட்காந்துட்டார், அப்பா சீட்டு நம்மளுதுப்பா அப்படின்னு. அங்கே உட்காந்ததோடு இல்லாமல் அந்த சித்தப்பாவுக்கு வந்து ஒரு ரொம்ப சின்ன வயசு பையன், ஒரு 2 வயசாக 2.5 வயசு பையன் தான் இருந்திருக்கிறான். அதனால் அந்த பையனையும் கூப்பிட்டு சமாதானப்படுத்தி நீங்கள் என் கூடவே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவையும் சேர்த்து இவரோட அனெக்ஸ் பண்ணிக்கிட்டார். அந்த ஃபர்கானாவோட சேர்த்து பெரிய ஃபர்கானாவாக ஆயிடுச்சு. ஃபர்கானான்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, மாநிலம்னு அர்த்தம் அவ்வளோதான், அது ஏதோ ஊர் பேர்லாம் கிடையாது. ஃபர்கானான்னு சொன்னாலே பாரசீகத்தில் மாநிலம்னு தான் அர்த்தம். கொஞ்சம் பெருசாக இடம் கிடச்சிது. கிடச்ச உடனே சரி இந்த வாட்டி விட்டுறக்கூடாதா, எப்படியாவது போய் சாமர்கண்டை பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறாரு, சாமர்கண்டை வந்து முற்றுகை ஃபுல் முற்றுகை போட்டார். முற்றுகையை போட்டு ஒரு 60 நாள் முற்றுகை தொடர்ந்து டைட்டாக பிடிச்சி வச்சு சாமர்கண்ட் பணிந்தது. சாமர்கண்ட் பணிந்த உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, சாமர்கண்ட் உள்ளே போகிறார். உள்ளே போனால் பின்னாடியே இன்னொரு படை வந்து திருப்பி சாமர்கண்டை முற்றுகையிட்டாங்க. இவர் இப்போ உள்ளே சிக்கிட்டார். சரியா, ஏற்கனவே 60 நாள் இவர் முற்றுகையிட்டதில் சாமர்கண்ட் நகரத்தில் ரிசோர்ஸஸ் எதுவும் கிடையாது. ஏன்னா இவர் ஃபுல்லாக முற்றுகையிட்டால் என்ன ஆகும், உள்ளே வர வேண்டிய உணவு தானியங்கள்லேருந்து எதுவுமே உள்ளே வராமல் 60 நாள் இவரே நிப்பாட்டி வச்சுட்டாரு. இவர் உள்ளே போன 1 மாதம்தான் இருக்கும். அந்த 1 மாதத்துலேயே என்ன ஆகிட்டா, அடுத்த முற்றுகையை போட்டாங்க, இவரால் வெளியே வர முடியல. சரின்ட்டு வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா கூட ஒரு அமைதி ஒப்பந்தம் போடுவோம் அப்படின்னு சொல்லி, சரி என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன், இனிமேல் நீயும் நானும் மாமா மச்சனாக இருந்துருவோம் அப்படின்னு சொல்லி போட்டு, அதாவது அந்த கல்யாணத்துக்கு சீதனமாக சாமர்கண்டை கொடுத்துட்றேன் அப்படின்றது தான் இப்போ ஒப்பந்தமே வச்சுங்க. ஸோ 2வது முறையும் சாமர்கண்டு கையை விட்டு போயிடுச்சு.
கொடுத்துட்டு திருப்பியும் ஃபர்கானா போயிட்டார். ஃபர்கானாவுக்கு போனால் ஃபர்கானாவில் மறுபடியும் நெருக்கடிகள் வருது. நெருக்கடி வந்தோடனே சரி இந்த தடவை சாமர்கண்டு வேணாம், காந்தாரம் போயிடுவோம் அப்படின்றார். காந்தாரன்றது இப்போ இருக்க ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய நகரம். அந்த அப்போ ஆப்கானிஸ்தான்ன்ற பேர் கிடையாது, வெறும் காந்தாரம்ன்றது தான் அதோடய பேரேன்னு வச்சிங்களேன். இந்த காந்தாரம்ன்ற பேர் வந்தோடனே எனக்கு ஒரு சின்ன செய்தி ஞாபகம் வந்தது, அதையும் சொல்லிடுறேன். அடிக்கடி வேறு வேறு செய்திலாம் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, கொஞ்சம் சுவாரஸ்யமாகவும் இருக்கும், பல உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியும் இருக்கும்னு வச்சிங்களேன். நம்ம சங்கி கூட்டத்தில் கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்க, மகாபாரதம் எழுதப்பட்டது இன்றைக்கு சுமார் 8000-10000 ஆண்டுகளுக்கு முன்பு. அவங்களுக்கு அந்த வருஷ கணக்கு நம்பர்னு வந்தாலே தௌசண்ட்ஸில் தான் சொல்கிறது, ஒரு நடுவில் 4300 2600 வராது வாயில். அது 5000-10000-15000 அப்படியே 1000-1000 மல்டிப்ளை பண்ணே போகிறது. எப்படா எழுதுனாங்கன்னா மகாபாரதம் அது ஒரு 10000 இருக்கும் சார் அப்படிம்பாங்க. மகாபாரதம் எழுதப்பட்டது 10000 கிடையாது, அது கிபி இரண்டாம் நூற்றாண்டு தான். ஏன்னா சமஸ்கிருதத்துக்கு எழுத்து வடிவுன்றதே கிபி 2 நூற்றாண்டுலேருந்து தான் இருக்கே தவிர அதுக்கு முன்னாடி அதுக்கு எழுத்து வடிவமே கிடையாது. அது ஏன் எழுத்து வடிவம் கிடையாதுன்றதை பற்றி நம்ம வந்து அசுரர் தேவர் வரலாறுல பேசிகிட்டு இருக்கோம்னு வைங்களேன். அதை இப்போ சொன்னோம்னா அது இன்னும் இழுக்கும், அது வேண்டாம். சரிங்க சார், எழுத்து வடிவமே இல்லைனா கூட செவிவழி செய்தியாக ஒரு கதையாவது சொல்லிகிட்டு இருந்திருக்கலாம்ல, ஒரு 5000 சொல்லியிருக்கலாம்ல. ஏன் நீங்கள் வேணும்னே அந்த இந்து மதத்தின் புனிதத்தையும் அதோட பழமையும் எல்லாத்தையுமே மறைக்கணும், மறைச்சி வைக்கணும், ஒழிச்சு வைக்கணும்னே பார்க்குறீங்களே, ஏன் அப்படி மட்டம் தட்டியாக பேசுகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உங்கள் கேள்வி நியாயமானது. நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு யாரோ ஒரு எழுத்தாளருங்க, அவர் வந்து 1900 பிறந்தவர் அப்படின்னு வச்சுக்கங்க. அந்த 1900 அதாவது 20ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் பிறந்த ஒருத்தர் ஒரு கதை எழுதுகிறாருன்னு வைங்க. அந்த கதையில் வந்து சென்னையில் நடக்கிறதாகவும் அந்த கதையில் வந்து டி நகர்னு ஒரு இடம் வருது அப்படின்னு சொல்லி அவர் அந்த கதையில் எழுதியிருக்காருன்னா அந்த கதையை அவர் எப்போ எழுதியிருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1930 அப்புறம் தான் அவர் எழுதியிருக்க முடியும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா 1929 முன்னாடி சென்னையில் டி நகர்ன்றத பகுதியே கிடையாது. டி நகர்னு நம்ம சொல்லக்கூடாது, அது அவா சொல்லுவா, நம்ம தியாகராய நகர்னு சொல்லுவோம். தியாகராய நகர்ன்ற ஒரு நகரமே அப்போ கிடையாது. அப்போ வந்து அந்த பகுதி பூரா குளமாக இருந்ததுன்னு வச்சுக்கிங்க. நீதி கட்சி ஆட்சியில் தான் அந்த குளமாக இருந்த பகுதியெல்லாம் நொப்பி ஒரு சேட்டலைட் சிட்டி மாதிரி உருவாக்குவோம். இப்போ அசோக் நகர், அண்ணா நகர்லாம் இருக்கிற மாதிரி அப்போ முதல்ல மெட்ராஸில் உருவாக்கப்பட்ட முதல் சேட்டலைட் சிட்டின்றது தியாகராய நகர். அப்போ இவர் வந்து தியாகராய நகர் அந்த கதையில் குறிப்பிட்டு எழுதுகிறாருன்னா இவர் இந்த கதை எப்போ எழுதியிருக்கோம், 1930 அப்புறம் தான் எழுதிருக்க முடியும், அதுக்கு முன்னாடி எழுத வாய்ப்பு இல்லை. இந்த லாஜிக் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா மகாபாரதத்துக்கு நான் சொல்கிற லாஜிக் உங்களுக்கு புரியும். என்ன சார் டி நகருக்கும் மகாபாரதத்துக்கும் என்ன சம்மந்தன்றீங்களா? சரி வருவோம். மகாபாரதத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, திருதராஷ்டிரனுக்கு திருமணம் செய்வதற்கு காந்தாரியை காந்தார நாட்டிலிருந்து கொண்டு வந்து திருமணம் செய்து வைத்தார்கள் அப்படின்னு வருது. கரெக்டாக இந்த லாஜிக் புரியுதா? அப்போது காந்தாரம்னு ஒரு நாடு இருந்தது அப்படின்றது அந்த மகாபாரதம் எழுதினவனுக்கு தெரிஞ்சிருக்கு. சரியா, கரெக்டு தானுங்க? ஆமாம் சார், இதில் என்ன சார் இருக்குது பிரச்சனை அப்படின்றீங்களா? வேறு ஒன்றும் இல்லைங்க, கிமு 320 தான் அலெக்சாண்டர் வந்து மொத்தமாக எகிப்து, பாரசீகம், இந்தியா வர எல்லா பகுதியும் படையெடுத்து வர்றாருன்னு வச்சுக்கோங்க. படையெடுத்து வரும்போதெல்லாம் அவர் ஒவ்வொரு இடத்துல வெற்றி பெறும்போதும் அவர் முக்கியமான ஒரு வேலை செய்வார். என்ன செய்வார்னா அந்த பகுதியில் இவர்களோட கிரேக்க மக்கள் மட்டும், ஏன்னா பழைய ஆளுங்க வாழக்கூடிய இடத்துல கொண்டு போய் இவங்க புது கவர்னர் எல்லாரையும் உள்ளே வைக்க முடியாது, பாதுகாப்பு கிடையாது, போட்டு ஒரு லோக்கல் ஆளுங்கள்லாம் சேர்ந்து போட்டு தள்ளிட்டேன்னா என்ன பண்ணுறது? அதனால் புதுசாக ஒரு நகரத்தையே அங்கே உருவாக்குவார். உருவாக்கி அந்த நகரத்துக்கு அலெக்சாண்ட்ரியா அப்படின்னு அவர் பேர்லேயே அலெக்சாண்டர் அலெக்சாண்ட்ரியா அப்படின்னு அந்த நகரத்துக்கு பேர் வைப்பார். இது மாதிரி எகிப்துலேருந்து பாரசீகத்துலேருந்து ஆப்கானிஸ்தான் வர அவர் பல இடங்களில் இது மாதிரி நகரங்களை உருவாக்கியிருக்காரு. மொத்தம் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 27 நகரங்கள் உருவாக்கியிருக்கார். சரியா, அந்த 27 நகரங்களில் இப்போ இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தானில் அவர் உருவாக்கின நகரத்துக்கு தான் பேர் அலெக்சாண்ட்ரியா அரகோஷியா அப்படின்னு பேர். சரியா, இந்த அலெக்சாண்ட்ரியா அரகோஷியான்ற நகரம் தான் பிற்காலத்தில், அதாவது கிபி அலெக்சாண்டரோட காலம் கிமு 300 கிபி 2 அதாவது 200களில் தான் குஷானர்கள்னு ஒரு ஆட்சி வருது. இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் அலெக்சாண்டர் விட்டுட்டு போனார் பார்த்தீங்களா, ஒரு கவர்னர், அவர் பேர் செலுக்கஸ் நிக்கேடார்னு பேர். அலெக்சாண்டர் திருப்பி போனதுக்கப்புறம் செலுக்கஸ் நிக்கேடாரோட பொண்ணை சந்திரகுப்த மௌரியன் கல்யாணம் பண்ணி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாமா மச்சனாகி சண்டையெல்லாம் போட வேணான்னு கிரேக்கர்கள் கூட ஒப்பந்தம் ஆயிடுச்சு.
அதுக்கப்புறம் மௌரிய வம்சம்லாம் அழி முடிஞ்சு ஒரு கட்டம் முடிஞ்சு அந்த புஷ்யமித்ர சுங்கன்லாம் வந்து இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கனிஷ்கர்கள்னு ஒரு ஆட்சி வருது, ஒரு வம்சம். அந்த வம்சம் எங்கேருந்து வருதுன்னா இந்த செலுக்கஸ் நிகேடாரோட வம்சாவளியில் வந்தவங்க அவங்க. அவங்க தான் முகமதில் புத்தருக்கு சிலையெல்லாம் வச்சவங்க. அவங்க புத்தர்கள், புத்திஸ்ட் அவங்கெல்லாம், சரியா? அந்த கனிஷ்கர்களோட கனிஷ்கர் இருக்கார். அது அதுக்கு பேர் வந்து குஷாணர்கள் ஆட்சின்னு பேர். அதில் ரொம்ப ஃபேமஸான மன்னர் வந்து கனிஷ்கர். நான் குஷாண வம்சம்னு சொல்கிறதுக்கு பதிலாக கனிஷ்க வம்சம்னு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், பரவாயில்ல மாற்றிக்கலாம். குஷாண வம்சம், அதில் முக்கியமான மன்னர் கனிஷ்கர்னு வைங்க. இந்த கனிஷ்கரோட தலைநகரம் தான் காந்தாரம். காந்தாரம்ன்ற நாட்டுக்கு அந்த ஊருக்கு பேரே எப்போ வருது? கிபி 2nd century தான் வருது. அப்போ எப்படா நீங்கள் 5000 வருஷத்துக்கு முன்னாடியே மகாபாரதத்தில் காந்தாரம்னு எழுதியிருக்க முடியும்? அப்போ நீங்கள் எழுதின கதை வந்து மகாபாரத கதை கிமு 2nd century அப்புறம் தான் எழுதியிருக்க முடியும். அதுக்கு முன்னாடி எழுதியிருக்க வாய்ப்பே கிடையாது. புரிஞ்சுதுங்களா? சரி, எங்கேயோ போயிட்டோம். பாபர் வந்து காந்தாரத்தை பிடிச்சிடுறாரு. பிடிச்சா காந்தாரம் வந்து ரொம்ப வறுமையில் இருக்கு. வறுமையில் இருக்குன்னா வரி வசூல்லாம் பெருசாக இல்லை. கம்பேரிட்டிவாக பார்க்கும்போது அவர் வச்சிருந்த பழைய ஃபர்கானா சாமர்கண்ட் அளவுக்குலாம், இதுக்கு நடுவில் 3rd time ஒரு தடவை போய் சாமர்கண்டில் ஜெயிச்சு மறுபடியும் தோற்றுட்டு வந்துருவாருன்னு வைங்களேன். சாமர்கண்டு மட்டும் 3 times தோத்தாருங்க, ஃபர்கானா மட்டும் 2 times தோற்றுருக்கிறாரு. ஸோ அவர் ஒன்றும் எப்போவுமே ஜெயிச்சிக்கிட்டே இருந்த மன்னர்லாம் கிடையாது. காந்தாரம் வந்தப்போ தான் அவருக்கு வந்து இந்தியாவை பற்றி கேள்விப்படுறாரு. இந்தியா வந்து ஒரு வளமான பகுதி, வரி வசூல் வந்து காந்தாரத்தில் பண்ணுற மாதிரி 100 times மேலே. ஏன்னா காந்தாரம்ன்றது வந்து எங்கே இருக்குதுன்னா இப்போ இருக்க ஹிந்துகுஷ் மலைகள்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மலையடிவாரத்தில் இருக்குது. அந்த ஹிந்துகுஷ் மலையை தாண்டி இந்த காந்தாரத்துலேருந்து கைபர் போலன் பாஸ் வழியாக உள்ளே வந்துட்டு இந்தியாவுக்குள்ளே வந்துடலாம். காந்தாரம் வர்றது தான் கஷ்டமே தவிர கைபர் போலன் கனவாய் கடந்து வர்றது அவ்வளோ கஷ்டம் கிடையாது. ஏன்னா ஹிந்துகுஷ் மலைன்னு சொல்கிறதே அதுக்கு எதுக்கு பேர்னா ஹிந்துகுஷ் அப்படின்ற பேர். என்னென்னா அந்த மலையை தாண்டுபவர்களுக்கு மிகவும் கடுமையான தண்டனைகளை கொடுக்கும் மலை அப்படின்னு தான் அதுக்கு பேர்னு வைங்களேன். அதை தாண்டி ஒரு படையை வச்சு ஒரு ஊரையும் செட் பண்ணிட்டார், அந்த ஊரையும் கைப்பற்றிட்டார். இப்போ அவரோட பார்வை வந்து இந்தியா பக்கம் திரும்புது. இந்தியாவுக்கு போனோம்னா இதை விட ஒரு பெரிய வசூல் இருக்குது அப்படின்றத முடிவு பண்ணுறார். ஸோ இதை பற்றிய செய்திகளை தொடர்ந்து அடுத்த வாரம் பார்ப்போம். புத்தகம் வாங்காத நண்பர்கள் தொடர்ந்து நம்ம தெரிந்த வரலாற்றின் தெரியாத பக்கங்கள் 10 pages வாங்கி உங்கள் ஆதரவை தாருங்கள். புத்தகங்கள் அனைத்தும் அச்சு வடிவிலும் இருக்கிறது, கிண்டில் வடிவிலும் இருக்கிறது. நாளை அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம், வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம். 2க்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. நன்றி.